அனைவருக்கும் காலை வணக்கங்கள். தமிழில் பேசுகிறேன். இங்கே என்னை அழைத்திருக்கக்கூடிய அன்புக்குரிய தோழி சாந்தகுமாரி அவர்களுக்கும், அன்புக்குரிய அண்ணன் சம்பத் அவர்களுக்கும், இங்கே என்னோடு மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய திரு வரவேற்புரையாற்றிருக்கக்கூடிய திரு மீனாட்சி சுந்தரம், சேர்பர்சனாக இருக்கக்கூடிய விஸ்வநாதன் அவர்கள், திரு விடுதலை அவர்கள், இந்திரா தங்கபாலு அவர்கள், வேதவள்ளி குமார் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். மிக முக்கியமான ஒரு தருணத்தில் நாம் இருந்துக்கிட்டுருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இந்த 33% பற்றி பேச வேண்டிய ஒரு டைம் இது, ஆனால் ரொம்ப லேட்டான ஒரு விஷயந்தான். இந்த மார்ச் அப்படிங்கிறது நம்மளுடைய உரிமைகளை பற்றி பேசுவதற்கான ஒரு காலமாக, ஒவ்வொரு வருடமும் ஒரு சடங்காக மாறிக்கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் பேசிவிட்டு நாம் அடுத்த வேலையை நோக்கி நகர்ந்து விடுகிறோம். அப்போதான் நமக்கு வந்து இந்த அடுத்த இந்த 33% விமனுடைய ரோல் என்ன, இந்த அரசியல் களத்தில் என்பது பற்றி நம்ம பெரிய அளவுக்கு விவாதிக்க மறந்துட்டு போயிடுறோம். திரும்பவும் அடுத்த வருஷம் பெண்ணை பற்றி பேசுவோம், இதே மார்ச்சில். அப்புறம் எலெக்ஷன் டைமில் 33% பற்றி பேசுவோம்னு நான் நினைக்கிறேன். ஒன்லி இப்போ எலெக்ஷனுக்காக ஒரு 33%ங்கிறது ஒரு பேச்சாக மாறி இருக்கு. இந்தியா போன்ற ஒரு ஜனநாயக நாட்டில் இன்றைக்கி பெண்ணுடைய பிரதிநிதித்துவம், ரெப்ரசன்டேஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குங்கிறது தான் நம் எல்லாருடைய ஆதங்கமும். சற்று முன் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்லாம் எல்லாம் சொன்னாங்க. அதாவது இந்தியாவுடைய பார்லிமெண்ட்டில் பெண்ணோட பிரதிநிதித்துவம் 11% அப்படின்னு சொன்னாங்க. இந்திரா அவர்கள் கூட சொன்னாங்க, அது வந்து பாகிஸ்தான், கம்பேரிட்டிவ்லி பாகிஸ்தான், பங்களாதேஷ், அப்புறம் ஆப்கானிஸ்தான், இதோட வந்து நம்ம கம்பேர் பண்ணுறப்போ எவ்வளவு மோசமான ஒரு நிலையில் இருக்கோம் அப்படின்றாங்க. பாகிஸ்தானோட கம்பேர் பண்ணுறப்போ அவங்க 20% அப்படின்னா நம்ம 11%ங்கிறது தான் மிக தெளிவான ஒரு உண்மை. இந்தியாவை பொறுத்த அளவிற்கு இன்டர் பார்லிமெண்ட் யூனியன் அப்படின்ற ஒரு அமைப்பு சமீபத்தில் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் பெண்ணுடைய பிரதிநிதித்துவத்தை மிக மோசமான ஒரு இடத்துல வச்சுருக்கு உலக அளவில் அப்படின்ற ஒரு 149வது இடத்த இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த நிலையை மாற்றுவதற்காக நாம் எப்படி வேலை செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் நம் முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால். ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் லிட்டில் பிட் டாக் அபவுட் மை ஃபேமிலி அண்ட் மை பர்சனல் இஷ்யூஸ். வென் ஐ வாஸ் 13 years old, ஐ குட் நாட் ஃபினிஷ் மை ஸ்கூல். ஐ வாஸ் ஸ்டார்டிங் ரைட் போயிட்ரி வித்தவுட் knows my family and my society. I'm from a village. My family and my society don't like my writings. When women is writing something feminism, அது வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம் இல்லையா? அது வந்து படித்த பெண்களும் ஃபெமினிசம் பேசக்கூடாது, ஒரு கிராமத்து பெண் பேசுகிறதுங்கிறது ரொம்ப மோசமான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது. அப்புறம் என்னுடைய ஹஸ்பண்ட் ஃபேமிலி மிகப்பெரிய ஒரு வயலன்ஸ் கூட ஃபேஸ் பண்ண வேண்டியிருந்தது. ஆனால் என்னால் ஃபேமிலியை ஃபைட் பண்ணுறதுக்கு அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் இல்லை. பெண்ணுடைய ஒவ்வொரு நடவடிக்கையுமே ஃபேமிலி தான் டிசைட் பண்ணுது இன்றைக்கு வரைக்கும் பல இடங்களில். அந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் தான் என்னுடைய பொயட்ரி கலெக்ஷன் வந்தது, ஏகப்பட்ட விமர்சனங்களுக்கு மத்தியில். அப்போ என்னோடய பென் நேம் சல்மா, என்னுடைய ரியல் நேம் ராஜாத்தி, பட் I took pen name Salma. I wrote, published my novel and poetry collections without my family knowledge. My husband don't know about that. Very well recognized the book. Everybody is talking about the book. Everybody talking about my poetry. My novel is published in Germany and English and Spanish, lot of foreign languages also. But my family doesn't know about my writings. Then அப்புறம் 33% ரிசர்வேஷன், இதை எதனால் இங்கே நான் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் அப்படின்னா, 73-74 அமெண்ட்மெண்ட் வந்து ராஜீவ்காந்தி பிரதமராக இருக்கும் பொழுது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ இந்தியா முழுக்க அந்த சட்டம் உருவாக்கப்படுகிறது. முதல் முறையாக தமிழ்நாட்டில்
டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறார். அப்போது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடையாது, என்னுடைய கணவர் எலெக்ஷனில் நிற்க முடியாது. ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் பெண்களுக்கான தேர்வாக அரசியல் இருக்கிறதில்லை, அதான் உண்மை. ஃபேமிலியை வந்து இந்த 33% ரிசர்வேஷனில் ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்து, என்னுடைய ஹஸ்பண்ட் நிற்க முடியாதுன்றப்ப எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிது. அந்த வாய்ப்பில் நான் ஜெயிக்கிறேன், அந்த ஊருடைய டவுன் பஞ்சாயத்து சேர்பர்சனாக நான் வந்து பதவி ஏற்றுக்கிறேன். பதவியேற்றதுக்கு பிறகு நான் என் ஹஸ்பண்ட் நினச்சது, இப்போ லாட் ஆஃப் விமன் பஞ்சாயத்து லீடர்ஸ் ஹஸ்பண்ட் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும் பல இடங்களில். அது போல் ஒரு விஷயத்தை தான் என்னோடய ஹஸ்பண்ட் நினச்சது. பட் நான் என்னோடய பவரை நான் எடுத்துக்கிட்டேன், நான் தான் அதை பண்ணுவேன், பப்பட்டாக இருக்க நான் முடியாது அப்படின்னு சொல்லி. அது பெரிய அச்சீவ்மெண்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னோடய ஃபேமிலியில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு, மை மதர் இன்லா ஆல்வேஸ் ஸ்கோல்டிங் மை ஹஸ்பண்ட். ஒரு வீட்டில் இருந்த பொண்ணை கொண்டு போய் தெருவில் விட்டிய அப்படின்னு சொல்லி, அது அவர் விட்டது கூட இல்லை, கலைஞர் தான் கூப்பிட்டு வந்து விடுறாரு 33% ரிசர்வேஷன் மூலமாக. ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ்நாடு முழுக்க நிறைய பெண்கள் வந்தாங்க. இப்போ அந்த 33% ரிசர்வேஷன் வந்ததுக்கு அப்புறம் பெண்கள் தங்களுடைய வேலையை வந்து வெளியில் தெரிய ஆரம்பிக்குது. அவங்களால எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும், முடிஞ்ச அளவுக்கு வந்து பெண்கள் தங்களை ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் ஆண்களுக்கு பெண்களை பார்த்து மிகப்பெரிய ஒரு பயம் உருவாகுது. பார்லிமெண்ட்லேயும் சட்டசபையிலையும் கொடுக்கவே கூடாது அப்படின்னு அப்போ அவங்க ஒரு உறுதி எடுக்கிறாங்க. அதனால இந்த 20 வருஷமாக இது இன்னும் ப்ராசஸில் இருக்குது, ப்ராசஸில் இருக்குது, ப்ராசஸில் இருந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ காலம் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் வந்து ராஜ்யசபாவில் நம்ம வந்து நிறைவேற்றியாச்சு, அதுக்கு பிறகு இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் அப்போது ஆளுக்கு ஒரு காரணம் ஆண்கள் சொல்கிறாங்க. முலாயம் சிங் ஒரு காரணம் சொல்கிறாரு, லல்லு ஒரு காரணம் சொல்கிறாரு, எல்லாருமே. ஆனால் எல்லா பார்ட்டியுமே தன்னுடைய எலெக்ஷன் மெனிஃபெஸ்டோவில் இருக்கும் 33% இஸ் தேர், பட் அது யாராலையுமே கொண்டு வரக்கூடாதுங்கிற அவங்க எல்லாருக்குமே தெரியும். பெண்களை விட்டோம்னா நம்ம இடம் காலி ஆயிரும் அப்படின்னு அந்த பயம்தான் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு வந்து பெரிய ஒரு டிராபேக்காக இருக்குது. அப்போது வந்து தடா பொடா சட்டம்லாம் எந்த கட்சி பல கட்சி எதிர்ப்பாக இருக்கும், ஆனால் அதெல்லாம் கொண்டு வர முடியும். ஆனால் இதை மட்டும் எல்லா கட்சியும் ஆதரிக்கும், ஆனால் அந்த டைமில் அதை கொண்டு வர முடியாதுங்கிறது மிகப்பெரிய ஒரு வியப்புக்குரிய ஒரு விஷயம். இன்றைக்கி இதை தான் நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் லாஸ்ட் 5 இயர்ஸ் வந்து மோர் இம்பார்ட்டண்ட் இயர்ஸ், பிகாஸ் இந்த மாதிரியான ஒரு அதாவது இவ்வளவு மெஜாரிட்டியாக ஒரு கவர்மெண்ட் அமையவே இல்லைங்க. பட் சுஷ்மா ஸ்வராஜ்லாம் முன்னாடி வந்து நாங்கள் வந்து கட்சியிலையாவது 50% பெண்களுக்கு கொடுப்போம் பாருங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க முன்னாடி. அப்புறம் ஆட்சி வந்ததுக்கப்புறம் ஆல்சோ சைலண்ட், சி ஆல்சோ சைலண்ட். அவங்களால நினச்சிருந்ததுன்னா ஒரு செகண்டில் இதை பாஸ் பண்ணியிருந்துருக்க முடியும் இந்த பிள்ளை. இன்றைக்கி வரைக்கும் நமக்கு வந்து இந்திரா காந்தி தான் ஒரு பெரிய ரோல் மாடல் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் நீங்கள் வந்து அமெரிக்காவில் இன்றைக்கி வந்து ஒரு ஹிலாரி கிளிண்டனை ஏற்றுக்கிறதுக்கான மனநிலையில் யாருமே இல்லை. அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ரியாலிட்டி. ஒரு பிரதீபா பட்டேலை நமக்கு வந்து பதவியேற்கிறதுக்கு முதல் குரலை கலைஞர் எழுப்புறாரு. அதே போல் வந்து இந்திரா நேருவின் மகளே வந்து நிலையான ஆட்சி தருகன்னு அவர் கூப்பிடுறாரு. இது ஒரு பெண்ணை ஏற்றுக்கிறதுக்கான மனுப்பக்குவம் எல்லா ஆண்கள்ட்ட இருக்கிறது இல்லை, அது ஒரு சிலர்கிட்ட தான் இருந்திருக்கு. அதனால தான் இது போன்ற மாற்றங்கள் அப்பப்போ நிகழுது. இன்றைக்கி நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால் அதுதான், ஏன் ஆண் பெண் அப்படிங்கிற வித்தியாசம் அந்த அரசியலில் தேவைப்படுது, இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. ஆண் அதிகாரம் சம்மந்தப்பட்ட ஒன்றா பதவியை பார்க்குறான், பெண் சேவை அப்படின்னு பார்க்குறான். இதுதான் வித்தியாசம். அது அதிகாரம் சம்மந்தப்பட்ட ஒன்றும் இல்லை, இது வேலை, என்னுடைய பணி அப்படின்னு சொல்லி பெண் பார்க்கும் பொழுது அங்கே வந்து மிகப்பெரிய பெண்ணுக்குடைய அரசியல் நுழைவுங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் பெறுதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம வந்து பெண்கள் உள்ளே வரும் பொழுது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. உதாரணம் நமக்கு லாஸ்ட் வீக் நம்ம நியூசிலாண்டோட பிரைம் மினிஸ்டர் நம்ம பார்த்தோம். இதே விஷயம் டெரரிஸ்ட் அட்டாக் வந்து எல்லா நாட்டிலையுமே நடந்திருக்கு, எவ்வளவோ விஷயங்கள் நம்ம இது பார்த்துருக்கோம். ஆனால் அந்த விஷயத்தை மற்ற ஆண் தலைவர்கள் ஃபேஸ் பண்ணதுக்கும் டீல் பண்ணதுக்கும் இந்த அம்மா டீல் பண்ணதுக்கு இடையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசத்தை நம்ம பார்த்தோம். அதாவது ஒரு அன்பும் கருணையுமாக அந்த விஷயத்தை அந்த அம்மா வந்து கொண்டு போனாங்க. அதுதான் நமக்கு வந்து இன்றைக்கி பெண்ணுடைய அரசியல் பிரதிநிதித்துவம் அவசியம் என்கிற குரலை நம்மக்கிட்ட ஓங்கி ஒழிக்க வைக்கிறது. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்ல நினைக்கிறேன், குறிப்பாக வந்து ஃபெமினிசம் பற்றி இந்திரா சொன்னாங்க,
அந்த ஃபெமினிசம்ன்ற பேசுகிறவங்களே கெட்டவங்க, கெட்ட பொம்பளைங்க அப்படின்ற ஒரு அடையாளம் இப்போ வந்திருக்கு. அது ஃபெமினிசம்னா குடிச்சிட்டு சில படங்கள் அது மாதிரியான கருத்தை உருவாக்கியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். குடிச்சிட்டு ஸ்மோக் பண்ணிவிட்டு கண்ட இடத்துல போய் டான்ஸ் ஆடிட்டு கண்டவங்களோட உறவு வச்சுக்கிறது, இதுதான் ஃபெமினிசம்னு சொல்லிட்டு பொய்யான ஒரு பரப்புரை வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஃபெமினிசம் அப்படின்றது, நாங்கள் எழுதுகிற ஃபெமினிசம்ன்றது, நாங்கள் பேசுகிற ஃபெமினிசம்ன்றது, ஆணும் பெண்ணும் இணைந்து ஒரு பயணத்தை துவக்குவோம் என்பது தான். அந்த பயணத்தில் நான் ஒரு பின்னாடி பெண் நிற்கிறதும் ஆண் முன்னாடி நிற்கிறதும் தான் இங்கே பிரச்சனை. ரெண்டு பேரும் ஈக்குவலாக, ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரி அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக ஒரு இமேஜ் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. அந்த இமேஜை பிரேக் பண்ணணும். ஆணும் பெண்ணும் எதிரியே கிடையாது. ஆண் இல்லாமல் பெண் இல்லை, பெண் இல்லாமல் ஆண் இல்லை. அந்த நிலை உருவாக்குவதற்காகத்தான் நாங்கள் ஃபெமினிசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை, அந்த ஐடியாலஜியை வந்துட்டு நம்ம எழுதுகிறோம், பேசுகிறோம். அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை புரிந்து கொள்ளாமல் வந்து ஃபெமினிசம் பேசுகிறது, ஃபெமினிசம் பேசுகிறதெல்லாம் வந்துட்டு பெண்கள் ஆண்களை வந்து ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க. இது போன்ற ஒரு மோசமான ஒரு விஷயம் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி பெண்ணுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பாலியல் பாகுபாடு, ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். இதை பற்றி நம்ம பேசும் பொழுது இதை எப்படி களைகிறது அப்படின்னு நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம். டெய்லி இப்போ ஏதாவது பொள்ளாச்சியில் ஒரு விஷயம் நடக்கும், அல்லாத எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடக்கும். நானும் சாந்தகுமாரிலாம் போய் டிவியில் போய் கத்திட்டு உட்காந்துருப்போம். அவ்வளோதான், அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு. ஏன் வந்து ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனை வந்து நம்ம எப்படி களையிறது அப்படின்னு பேசணும் அப்படின்னா, ஒரு விஷயந்தான் ரொம்ப முக்கியம். சட்டம் இயற்றக்கூடிய இடத்தில், பெண்ணுக்கான சட்டம் இயற்றக்கூடிய இடத்தில் பெண் இருக்க வேண்டும் என்பது தான். பெண்ணுக்கான இடமே இல்லை. 10 பெண்கள் இருப்பாங்க, பெண்ணுடைய விஷயத்துக்கு ஒரு சட்டம் இயற்றுவார்கள். ஒவ்வொரு வருஷம் பாராளுமன்றத்தில் சட்டம் ஒன்று ஏற்றுவாங்க, பெண்ணை பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அது குறைச்சலே கிடையாது. இது வரைக்கும் 44 ஏற்றிருக்காங்கன்னு வருஷத்துக்கு ஒன்று. இப்போ இந்த வருஷம் ஒரு விஷயம் நடந்ததுன்னா, சரி இதை வட்டி ஒன்று நட பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி, அது 10% பெண்ணை, 11% விமன் ரெப்ரசன்டேஷன் இருப்பாங்க. அவங்கள வச்சு 500 பேர் கூட இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு பெண்ணுக்கான சட்டத்தை ஏற்றுவாங்க, பெண்ணை பாதுகாப்பதற்கான சட்டத்தை அவர்கள் ஏற்றோன்னு நினைப்பாங்க. அப்புறம் எங்கிட்ட எப்படி வந்துட்டு பாலின பாகுபாடுங்கிறத நீங்கள் களைய முடியும்? எப்படி நீங்கள் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றி பேச முடியும்? ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனை பற்றி நீங்கள் எப்படி பேச முடியும்? நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான அதுதான். பெண் அங்கே இருக்கும் பொழுது அவளுக்கான சட்டத்தை ஏற்றுவதற்கு கல்வியிலும் சுகாதாரத்திலும் மற்றும் சுற்றுச்சூழல், ஏன்னா பெண்ணை தாண்டி பெண் அளவுக்கு யாரும் வந்து சிந்திக்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பெண் இயற்கையானவன், பெண்ணே இயற்கை தான். அவள் தான் இயற்கையை மறு உருவாக்கம் செய்கிறாள். அவளால் மட்டும்தான் ஒரு குழந்தையை சுமந்து அடுத்த கட்டத்துக்கு இந்த உலகத்தை கொண்டு போக முடியும். அவளால் தான் இந்த உலகம் வந்துட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி, அந்த ஜென்ரேஷனையும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும். அப்போ பெண் இல்லாமல் ஒரு சட்டத்தை ஏற்றுவது என்பதே ஒரு குற்றம். அப்படி நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. பெண்ணுக்கான சட்டத்தை ஏற்றுவது, இந்த இன்னைக்கு லிஸ்ட்லாம் வந்துருச்சு, பார்த்துருப்பீங்க எவ்வளவு மோசமாக வந்து லிஸ்ட்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பெண்களுக்கு எவ்வளவு ப்ரெசன்டேஷன் இருக்குது, ரெப்ரசன்டேஷன் அப்படின்றத. நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த வருஷம் இதே பேசுவோம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம், தட் வாஸ் இன்டீட் அ வெரி ஃப்ரூட்ஃபுல் செஷன். வி வில் ஹாவ் 5 minutes ஆஃப் க்வெஸ்டன் அண்ட் ஆன்சர் செஷன். If anyone in the audience has any questions, we request you to raise your hand.